சேனல் சவு மேக்கர் ட்ரீம்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஃபலூடா. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரூட்டில் ஐபேக்கோ ஐஸ்கிரீமுக்கும் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குங்க இந்த ஷாப்பு. ஸோ இந்த ஷாப்பை ரன் பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஆர்த்தி தான். அவங்க தான் என்னை இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி என்னோடய சேனலில் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்னோடய சப்ஸ்கிரைபரோட ஷாப். இது வந்து பார்ட் 2 என் ஃப்ரெண்டோட ஷாப். இந்த ஷாப்போட ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இவங்ககிட்ட எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்குது. இவங்க கடையில் ஃபேமஸே அந்த ஃபலூடா தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தாலே ஆசையாக இருக்குல்ல. ஹாய் ஹாய், நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா எப்படி தெரிவீங்க? கொஞ்சம் தூரமாக போங்க. கண்ணுக்கு குளு குளுர்னு இந்த கோடை காலத்துக்கு ஐஸ்கிரீம் பார்த்தா யாராவது சாப்பிட வேணான்னு தோணுமா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நிறைய நியூ வெரைட்டிஸ் நேம்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ஐஸ்கிரீம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்ற ஆள் கிடையாது. பட் இங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இவ்வளோ ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே எனக்கு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. குல்ஃபி வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபேமிலி பேக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரேட்டுக்கே தராங்க. அது மட்டும் இல்லை, டெலிவரியும் பண்ணி அவங்களே சர்வும் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? புதுசு புதுசாக ஐஸ்கிரீம் நேம்லாம் கேள்விப்பட்டேங்க. கச்சா மேங்கோ ஐஸ்கிரீம், கோவா ஐஸ்கிரீம்னு நிறைய வெரைட்டிஸ் ஃப்ரூட் வெரைட்டிஸில் ஐஸ்கிரீம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் புதுசு புதுசாக பேர் கேள்விப்படுறேன். நான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜிகர்தண்ட் ஐஸ்கிரீம் கூட இருக்குது. நிறைய வித்தியாசமான ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நான் கேள்விப்படாத ஐஸ்கிரீம் நேம்ஸ் மட்டும்தான் நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட போகிறது பிங்க் கோவா ஐஸ்கிரீம். இதில் வந்து ஸ்பைஸ் போட்டு தராங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த கொய்யாப்பழ வாடை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. கொய்யாப்பழம் பிடிச்சவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு ஸ்பைஸ் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போது வாட்டர் மில்லர் ஐஸ்கிரீம். இவங்க எல்லா ஃப்ரூட்ஸ் போட்டுந்தான் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஆட் பண்ணலை, நேச்சுரல் கலர்ஸ். அதில் ஐஸ்கிரீமில் என்ன வருதோ அந்த கலர்ஸ்லேயே தான் இவங்க ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. வாட்டர் மில்லன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எனக்கு அப்படியே ஒரிஜினலாக வாட்டர் மில்லன் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஐஸ்கிரீம். அடுத்து நம்ம சாப்பிட போகிறது கச்சா மேங்கோ ஐஸ்கிரீம். இதை சாப்பிட தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டு சூப்பராக கொடுத்தாங்க. அப்படியே மாங்காவில் ஐஸ்கிரீம் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு அடுத்து நம்ம சாப்பிட போகிறது ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வித் ஹனியோடு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நம்ம சாப்பிட போகிறது அத்திப்பழ ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இதை தான் அவங்க ஃபலூடாலையும் வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது ப்ரௌனி ஐஸ்கிரீம். ப்ரௌனி ஐஸ்கிரீம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், நல்லா இருந்தது. அடுத்து லிச்சி ஐஸ்கிரீம் தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் விட்டுட்டு சாப்பிட்றேன். பட் ஐஸ்கிரீம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. என்னால் என்ன சொல்கிறது, நானே ஒரு குழந்த மாதிரி மாறிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன். பட் நானே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒவ்வொன்றையும் பேர் கேள்விப்பட்டோன்னே அப்படியே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓரியோ ஐஸ்கிரீம், குழந்தைங்களோட ஃபேவரட். எல்லா குழந்தைங்களும் எவ்வளோ லூட்டி அடித்தாங்கன்றதை நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் காட்டுறேன். செம்ம லூட்டி. குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா கேக்கவா வேணும். லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ண போகிறது குல்கந்த் ஐஸ்கிரீம். இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது. இவங்களோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பே ஃபலூடா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க அதை ரெடி பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
ரெயின்போ ஃபலூடா வந்து ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓரியோ மில்க் ஷேக். இது அவங்க பொண்ணோட ஃபேவரட், அதை தான் அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுக்குமே ஓரியோ ரொம்ப பிடிக்கும். ஓரியோ ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் இல்லைனா ஓரியோ மில்க் ஷேக்காக இருக்கட்டும், ரொம்பவே ஃபேவரட் தான். அதை தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது அவங்க பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேங்கோ திக் ஷேக் தாங்க. ஸோ ரொம்ப எம்மியாக இருக்குது. நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட் ப்ரௌனி ஐஸ்கிரீம் வித் ஹாட் சாக்லேட் தான். ஒன்றும் இல்லைங்க, சாக்லேட் மேலே வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஹாட் சாக்லேட் ஊற்றுறாங்க. ஸோ அது அப்படியே அந்த ஹாட் சாக்லேட்டில் மெல்ட் ஆகி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக ஐஸ்கிரீமும் ப்ரௌனியும் இருக்கும். பார்க்குறதுக்கே எம்மையாக இருக்குல்ல, சாப்பிடணும் போல தோணுதா? ஸோ உடனே கிளம்பி போய் பாம்பே ஃபாலோவில் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ பாருங்கள் அந்த சீக்ரெட்டை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, எம்மி. வெயில் காலத்தில் இந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு எங்கடா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கவலையப்படாதீங்க, பாம்பே ஃபாலோவில் போங்க, கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் அங்கே இருக்குது. நான் காமிச்சது எல்லாமே சில வெரைட்டிஸ் தான் காமிச்சேன், அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மட்டும்தான் நான் காமிச்சேன். அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இன்னும் நிறைய பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாதிக்கிற சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறையா ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் டேக் கேர். It's time to enjoy the ice cream.